ஃப்ரெண்ட்ஸ், கடந்த சில தினங்களாகவே சர்வதேச தகவலில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்க தகவல் என்ன அப்படின்னா, சுவைஸ் கால்வாயில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய எவன் கிர்வின் கப்பல் சம்பந்தப்பட்ட தகவலாக இருந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில் இதன் காரணமாக உலகில் மிகப்பெரும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற தகவலை வல்லுநர்கள் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருந்தாங்க. தற்போது இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. ஆனால் இதன் காரணமாக உலகில் பல பகுதிகளில் பல தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்ட்டு வல்லுநர்கள் வந்து தொடர்ந்து தங்களுடைய கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்காங்க. இந்த பிரச்சனை தற்போது தற்காலிகமான தீர்வுக்கு தான் வந்திருக்கு. இருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இயல்பு நிலைக்கு திரும்பறதுக்கு இன்னும் சில மாதங்கள் ஆகலாம் அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க. எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய சுவேஸ் கால்வாய் மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கு ஐரோப்பாவுக்கும் இடையே போக்குவரத்துக்கு பெரும் பாலமாக இருந்து வந்து கொண்டிருக்கு. கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட 15% இந்த வழியாக தான் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இந்த கால்வாய் வழியே பயணித்த எவர்கிவன் என்ற சரக்கு கப்பல் கால்வாயின் குறுக்கே, அதாவது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதாவது கிடக்கமானு சொல்லுவாங்க இல்லையா, குறுக்கால் அப்படியே சிக்கிக்கிட்டு அப்படிங்கிற விஷயம் நமக்கெல்லாம் தொடர்ந்து தெரியும். இது சம்பந்தமாக தொடர்ந்து ஒரு சில தினங்களாகவே இதுதான் சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய முக்கிய தகவலாக இருந்து கொண்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, சாதாரணமாக ஒரு சில விஷயங்களை வந்து உடனடியாக சரி பண்ணிடலாம். இது வந்து உலகம் சார்ந்த ஒரு விஷயம். பார்த்தா 400-500 கப்பலுக்கு மேலே வந்து அந்த வரிசையில் நிற்கிது அப்படின்னும், இதனால் உலக வர்த்தகத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படும், கணக்கான ரூபாய் வந்து நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிற தகவலாம் தொடர்ந்து, அதாவது பொருளாதார வல்லுநர்கள் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருந்தாங்க. இதன் காரணமாக பெரிய தாக்கம் உலகத்தில் ஏற்படும் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டுச்சு. இது வந்து ஒரு சில சதியாக அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கண்ணோட்டத்தில் பேசப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த கொரோனா நோய் பரப்புனதுக்கெல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்பட்டதை போல இந்த விஷயமும் ஒரு சில சதியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பல தகவல் சொல்லப்பட்டு அது சம்மந்தமாக பேசப்பட்டு கொண்டிருக்க சமூக வலைதளங்களில். இது ஒரு புறம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த பிரச்சனை தற்காலிகமாக தீர்வுக்கு வந்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருந்தாலும், எனவே இந்த கப்பல் வந்து பார்த்தோம்னா அந்த குறுக்க நிற்கிறது, சிக்கிய பகுதியில் மணலை வந்து தோண்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல கட்ட முயற்சிகள் செய்யப்பட்டுருச்சு. இருந்தாலும் அந்த முயற்சி மேற்கட்டப்பட்டது. தற்போது அந்த எவர்கிரீன் கப்பலத்தை வந்து தரைத்தட்டி இடத்துலேருந்து 18 மீட்டர் ஆழத்துக்கு கிட்டத்தட்ட 27,000 கியூபிக் மீட்டர் அளவுக்கு மணலை தோண்டி எடுக்கப்பட்டு அப்புறம் தான் அந்த கப்பல் வந்து மிதக்க விட்டுருக்காங்க, அதாவது போக வச்சிருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து நேற்று இந்த கப்பல் மிதக்கும் நிலை கொண்டு வரப்பட்டு இதன் பின்னர் தீவிர முயற்சிகளுக்கு பிறகு எவர்கிரீன் கப்பல் வந்து நேர்கோட்டில் நிறுத்தப்பட்டு இதையடுத்து தனது பயணத்தை அந்த கப்பல் வந்து தொடங்கியிருக்கு. கப்பல் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு சில நாட்கள் ஆகும் அப்படிங்கிற தகவல், அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிராஃபிக் ஜாம் சரியாகிறதுக்கு சில நாட்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லப்பட்டிருந்தாலும், இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய வல்லுநர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, இந்த டிராஃபிக் ஆனதின் காரணமாக பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா வழியாக அந்த வழியாக சுற்றிலாம் போனாங்க. இந்த தகவல் சொன்னோம்னா ரொம்ப பெருசாகிடும், ரொம்ப பெரிய தகவல் சமூக வலைதளங்களில் இந்த தகவல் தான் மலிஞ்சு கிடக்குன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதன் காரணமாக என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படும், என்ன லாபம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும், அப்டவுன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா கச்சா எண்ணெயினுடைய விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே போல் தங்கத்துடைய விலையும் குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வாங்கலாம், இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் தங்கத்தினுடைய விலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருந்தாலும், இதை தொடர்ந்து சொல்லக்கூடிய இது அதாவது தகவலோட தகவலாக ஒரு முக்கிய தகவல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் இந்த கொரோனா பாதிப்பு ரொம்ப வேகமாக பரவும், இரண்டாவது அலை எப்பயுமே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லி கொண்டிருக்காங்க. இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய தகவலும் அடுத்த தகவலில் பதிவு செய்யலாம் நம்ம. அதனால் வந்து இந்த தகவல், அதாவது சுவேஸ் கால்வாய் இந்த எவர்கிரீன் கப்பல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தகவல் முடிவுக்கு வந்திருந்தாலும், இதனுடைய தாக்கம் உலகளாவே ஏற்படும் அப்படிங்கிறத அந்த தகவல் சுருக்கமாக இருந்து கொண்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.